சென்னை டி அடிக்ஷன் சென்டர் மது மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாளர்களுக்கு சிகிச்சை மையம் தொடர்புக்கு 9445956789 0442 36 1 5 6 9 3. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் மற்றும் சினிமா லவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம். கனவு ப்ராஜெக்ட் இன் தமிழ் இண்டஸ்ட்ரி, இல்லை இந்திய சினிமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ மணிரத்னம் சார் அப்படின்னு சொன்னாலே வந்து அவர் படங்கள் அப்படின்னாலே வந்து ஒரு பொக்கிஷமாக வந்து ஒவ்வொரு காலமே பார்த்து பார்த்து ரசிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். அவர் ஒவ்வொரு படங்களுமே எடுத்துக்கிட்டாலும் சரி, இப்பயுமே வந்து அவர் 90s கிட்ல அவர் கொடுத்த படங்கள்லாம் நம்ம இப்போ பார்க்கும்போதுமே வந்து கூட அந்த லவ்வாக இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸாக இருக்கட்டும், டைலாக்ஸாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஒரு யூனிக்னஸ் வந்து அவ்வளோ இருக்கும். ஸோ இந்த படத்தை பார்த்து இவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கலாமா, இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாரு. ஸோ அவருக்குன்னு ஒரு கனவு ப்ராஜெக்ட் இருக்கு அப்படின்னா அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றதுலேயே ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். கல்கி அவருடைய ஏக்கின அந்த பொன்னியின் செல்வன் அந்த வெயிட்டேஜ் வந்து யாராலையுமே வந்து ரீச் கூட பண்ண முடியாது. ஸோ அதை வந்து எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசை வச்சதுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லலாம். தொடர்ந்து இந்த கதையை வந்து நம்ம முழுசாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் தேவைப்படும், பெரிய ஒரு பட்ஜெட் தேவைப்படும். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சதான் இந்த படம் வந்து இருக்கிறதுலே மாபெரும் பட்ஜெட், அதாவது தெலுங்கில் வந்து பாகுபலி எடுத்ததை விட அதிகம்னு நினைக்கிறேன். ஏன்னா 800 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ண போகிறாங்களா படத்துக்காக. ஸோ இந்த படம் வந்து 800 கோடி ரூபாய் செலவு பண்ணதுனால தான் பயங்கரமான வரப்போகுது. ஸோ அதெல்லாம் ரெண்டு பாட்டாக எடுக்க போகிறாங்க. தாண்டி வந்து இந்த படத்தில் நிறைய கேஸ்ட் அண்ட் க்ரூ வந்து உள்ளே வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பேசியிருந்தோம். அமிதாப் பச்சன் சார், விஜய் சேதுபதி, அது இது பார்த்திபன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஒரு லிஸ்ட்டு. ஸோ அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மேடம் அப்படி இப்படி நிறைய பேர்கள் அடிப்பட்டாலும், திருச்சாலி ரீசெண்டாக அடிப்பட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அடிப்பட்டாலும் கூட இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த படத்தோட டீம் வந்து, ஸோ மிக முக்கியமான இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தர் யாருன்னா நம்ம சிம்முவனா, அவரையும் வந்து இந்த படத்தில் வந்து பண்ணும். கண்டிப்பாக ஒரு பெரிய படம் உங்களுக்கும் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சிம்பு சார் வந்து அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம. ஸோ கண்டிப்பாக சிம்பு சார் வந்து இந்த படத்தில் இருந்தார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு பிரேக் த்ரூவாக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இப்போ கொடுத்த படங்கள்லாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ராப்பு, ஸோ என்னதான் அந்த நேம்ஸ் எல்லாம் இருந்தாலும் கூட ஸோ இந்த ஒரு படத்தில் நடிச்சுட்டு வெளியே போகும்போது இன்னும் வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேற லெவல் கிரெடிட்ஸோட தான் வெளியே போவார். ஸோ அந்த மாதிரி வந்து இவ்வளோ பெரிய லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபாரின்லேருந்து நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா அமிதாப் பச்சன் இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கு, எல்லாமே சேர்த்து கூட நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலும் நிறைய பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு பயங்கர சந்தோஷம். முக்கியமாக நம்மளுக்கு பிடிச்ச நடிகர்கள் நிறைய பேர் இருக்கும்போது ஒரு காம்போவாக போய் பார்க்கும்போது வந்து எல்லாருமே எல்லாரும் ஆக்டர்ஸ்க்குமே வந்து ஃபேன்ஸ் இருப்பாங்க. ஸோ எல்லோரும் ஒட்டுமொத்தமாக வந்து தியேட்டரில் வந்து பார்க்கும்போது அது கலெக்ஷனுக்கும் பிரச்சனை இருக்காது, ரசிகர்கள் கூட்டத்துக்கும் பிரச்சனை இருக்காது. ஸோ எல்லாருக்குமே வந்து பயங்கர சாட்டிஸ்ஃபை அமைய போகிற ஒரு படம் வந்து பொன்னியின் செல்வன். இந்த படத்துக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, பொறுமையாக இருக்கும், இந்த படம் வந்து வெயிட்டாக வரும் அப்படிங்கிற எந்த சந்தேகமே இல்லை அப்படின்ற பயங்கரமான கான்ஃபிடென்ஸும் இருக்குது. நானும் காத்திருக்கேன், நீங்களும் காத்திருங்க, கண்டிப்பாக இந்த படம் வந்து யாரையுமே ஏமாற்றாத ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதை தொடர்ந்து அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம விஜய் டிவியில் வந்து ராமர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணுறீங்களாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை இமிட்டேட் பண்ணி பண்ணாங்க. அந்த ஷோ பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ஸோ உலகங்களும் பேசக்கூடிய ஒரு ஷோவாக வந்து அது அமைஞ்சிச்சு. அப்படின்னால என்ன ஆச்சு அப்படின்னா அவருக்குன்னு சொல்லி நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பொதுவாகவே நம்ம டிஆர்பி அப்படின்னு யாரையும் நம்ம வந்து கன்வின்ஸ் பண்ணிக்கிறதே இல்லை. அந்த விஷயத்தில் வந்து அவருக்குன்னே ஒரு தனியாக ஷோ கூட வச்சாங்க, ராமர் வீடு அப்படின்னு சொல்லி. அந்த ஷோவே வந்து ஸோ என்னதான் மொக்க காமெடி இருந்தாலும் வந்து ராமர் சார் இருக்காரா, கண்டிப்பாக வந்து யதார்த்தமான காமெடிகள் இருக்கும், ஜாலியாக பேசுவார், அவர் ஸ்மைல், அவர் வந்து நின்னா போதும், அவர் போட்டிருக்க கெட்டப், அவர் பாடி லாங்குவேஜ் ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நமக்கு ஸ்மைல் வந்து கொடுத்துருது. அப்படின்னால என்னாச்சுன்னா நிறைய படங்களை கமிட் ஆகி சூப்பர் டூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. ரீசெண்டாக கூட கோமாளி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக நிறைய சீன்ஸ் சின்ன ரோல்ஸ் இருந்தாலும் நறுக்கு பண்ணிட்டு போயிருப்பார். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது தான் அடுத்த படத்துலையும் வந்து ஹீரோவாக கமிட் ஆயிருக்காப்புல. ஸோ ஹீரோயின் யாருக்கிட்ட ஷாக் ஆயிருவீங்க, ஃபஸ்ட்டு ஹீரோ யாருனாலும் ராமர் அப்படின்னு லைட்டாக ஓகே ஹீரோ லெவலுக்கு வளர்ந்துட்டார் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ராமருக்கு ஹீரோயினாக யார் நடிக்க போகிறாங்க, நம்ம அஞ்சலி தான் நடிக்க போகிறாங்களாமா. ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்படின்னா ராமருக்கு வந்து ஹீரோ நடிக்கல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பொதுவாகவே ஹீரோ மெட்டீரியல் அதெல்லாம் தாண்டி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்பயுமே பேசும். அந்த மாதிரி வந்து ராமர் அவருக்கும் சொல்லி ஒரு யூனிக்னஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. கண்டிப்பாக இவங்களுக்கும் வந்து சூப்பர் டூப்பராக அமைன்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி சினாரியோ அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து வேற லெவலில் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம், இது படமாக கம்ப்ளீட் ஆகும்போது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பொறுத்திருப்போம், காத்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் முடிச்சுக்கு. இந்த மாதிரி ரெகுலரான சினிமா அப்டேட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கலக்கல் சினிமாக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பில் பட்டன் தட்டி விட்டுருங்க. அவங்கவுங்க எப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் எப்படி இருந்திருக்கேன்னா ஐ எம் வெரி வெரி டிசிப்ளின் பர்சன். ஒரு நாள் கூட நான் வேலை பண்ணாமல் இருக்க மாட்டேன். எவ்ரிடே நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கட்டும்.